ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பூஜாஸ் சுவர் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் ப்ளெயின் குஸ்கா ரெசிபி இது வந்து நம்ம விசில் கணக்கு வைக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணலாம் எண்ணெய் சூடானதோ பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு கல்பாசி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அதனால புரிஞ்சதும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா வாசனை உரவரம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட ஆட் பண்ணி ஒரு லைட் ப்ரௌன் ஆரவரில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுப்போம் ஏன்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும் நான் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா ஒரு மூணு பல் மூணு டு நாலு பல் வந்து பூண்டு கொஞ்சம் தட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ பூண்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ந்து நல்லா வதங்கி வந்தோடனே அந்த வாசு நல்லா போனதும் நம்ம வந்து ரெண்டு டு மூணு பச்சை மிளகா வந்து இதில் கீறி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் பச்சை மிளகாய் காரமும் நல்லா எடுத்து கொடுக்கும் நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் மிளகாத்தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா மூணு பழுத்த நாட்டு தக்காளி வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இந்த டிஷ்ஷை பொறுத்தவரைலாம் நம்ம தக்காளி வந்து ரொம்ப அப்படியே குழஞ்சி குழஞ்சி வரணும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு என்ன சொல்கிறது தக்காளி தெரியிற மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் நான் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொத்து புதினா வந்து ஆட் பண்ணி தக்காளி கூடயே சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கை ஃபுல்லாக வந்து இது ஆட் பண்ணீங்கன்னால் மின்ட் ஆட் பண்ணீங்கன்னால் அரை கை வந்து கொத்தமல்லி இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணல அதுக்கப்புறமா நல்லா வதங்கிடுச்சு நம்ம அந்த மின்ட் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி ஃப்ளேவர் வந்துடுச்சு நான் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் புளிக்காத தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தயிரை வந்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த பிரியாணி வந்து தாளிக்கும் போது பாஸ்மதி அரிசியை கழுவி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க நான் வந்து தாளிக்கும் போது தான் அரிசியை வந்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிளாஸ் அலேந்து நம்ம அரிசி எடுத்தோமோ நான் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கரெக்டாகவே வெந்துடும் தண்ணி கம்மியாக இருக்குன்னுலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து இந்த மசாலாவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெறும் வெங்காயம் வதங்குறதுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த டைமில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு விழுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சு வந்தோன்னே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் ஊற வச்ச அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா புதினாவும் மேலே வந்து தூவி விட்டுடுங்க இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி வந்து நீங்கள் தாளிக்கும் போது ஊற வச்சா போதும் நீங்கள் நான்வெஜ் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி வெஜிடேரியன் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன் பாட் டிஷ் செய்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் நீங்கள் தாளிக்கும் போது ஊற வச்சிங்கன்னா போதும் அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊறிடும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லாம் ஊற வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சு செஞ்சிங்கன்னா குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீட் நீட்டாகவும் வராது அந்த அரிசி ஒரு மாதிரி குழஞ்சிடும் ஸோ நீங்கள் நீங்கள் விசில் போடுறதுக்கு முன்னாடி சால்ட் வந்து எப்பயுமே ஒரு கல் வந்து அதிகமாக நமக்கு டேஸ்ட் வந்து தெரியணும் தான் வந்து நம்ம எல்லாம் காயும் வெந்து வரும்போது நமக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டான உப்பு வச்சு விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு ஒரு கல் எக்ஸ்ட்ராவே நீங்கள் உப்பு போட்டு கொதிக்க விடுங்க ஃபைனலாக அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததோ அதில் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க இது விசில் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர்னர் வந்து எந்த பேர்னர் வந்து மீடியமான ஃப்ளேம் சின்ன ஃப்ளேம் வருமோ அந்த பேர்னரில் வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க நீங்கள் விசில்லாம் அது கணக்கு வச்சுக்க ஒரு டென் மினிட்ஸ் சிம்லேயே இருந்ததுன்னா கரெக்டாக வெந்துடும் டென் மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃபுல் ப்ரெஷர் வந்து அதுவே ரிலீஸ் ஆகும் அது வரும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுடுங்க டென் மினிட்ஸ் கழிச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளெயின் குஸ்கா ரெசிபி வந்து ரெடியாக இருக்கும் நான் சொன்ன வாக்குலேயே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அடியெலாம் பிடிக்காமல் தீயாமல் நல்லா நீட்டாக அரிசிலாம் வந்து நீட் நீட்டாக வந்து சூப்பரான ஒரு பிரியாணி மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிஷ்ஷு வேணும் ஏதாச்சும் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதாவது டிஷ் வேணுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நம்ம அது வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உள்ளார பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி